வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, காம விருத்தி லேகியம். நீங்க ஒரு ப்ராடக்ட் போட்டிருக்கீங்க, அந்த ப்ராடக்ட் வந்து காம விருத்தி லேகியம். அது வந்து என்னென்ன யூஸ் ஆகும், அது வந்து யார் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, இதனால என்ன யூஸ் ஆகும், என்னென்ன குறைபாட்டுக்கு அது வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா, அது வாங்குறதுக்கு முன்னாடி இது என்ன செய்யும், அது என்ன செய்யும் அப்படின்னு தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் இது. வந்து வயது வரம்பு கிடையாது, யார் வேணாலும் சாப்பிடலாம். இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மூலிகையினால செய்யக்கூடிய ஒரு காம விருத்தி மருந்து. இப்போ இது வந்து என்ன அப்படின்னாக்கா, இதுல என்னென்ன ப்ராஃபிட் இருக்கு, ஹெல்த்துக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஜென்ரலாகவே வந்து 40 வயசுக்கு மேல 50 வயசுக்கு மேல எலும்புடைய தன்மை, அதாவது அந்த டென்சிட்டி வந்து குறையும். ஆணா இருந்தாலும் ஆண்களுக்கு எலும்புடைய தன்மை வந்து அந்த டென்சிட்டி அந்த திக்னஸ் வந்து குறையும். நரம்புகளுடைய வலிமை குறையும். உடலுடைய தசை பகுதி, நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய இந்த தசை, உள் தசைன்னு சொல்லுவாங்க, இன்டர்னல் மசில் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த உள் தசை, இந்த உள் தசை என்ன செய்யும் அப்படின்னாக்கா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து இறுக்கமா இருக்கிறத போய் தளர்வு ஏற்படும். இப்ப நிறைய ஆண்கள் வந்து சிறு வயதுல அதிகமா கைப்பழக்கம் பண்ணியிருப்பாங்க. அந்த கைப்பழக்கம் அதிகமா பண்ண போய் அவங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் கண்ணுக்கு கீழே கருவளையம், குழி விழுகிறது, திருமணம் ஆயிருக்கும் இல்ல திருமணம் ஆகாமலே இருக்கும், 30 வயசு 33 வயசுல இருப்பாங்க. ஆனா விரைப்பு இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும், விரைப்பு இருக்கும், டைமிங் இருக்கும். ஆனா கை பழக்கம் பண்ணி விந்து வெளியில வந்துருச்சுனாக்கா ஒரு மாதிரியா டயர்டா இருப்பாங்க. அதாவது ஒரு 2 மணி நேரம் தூங்கினா நல்லா இருக்கும், கை கால்லாம் ஒரு மாதிரியா உளைச்சலா இருக்கு. இன்னைக்கு நான் கை பழக்கம் பண்ணிட்டாலே குளிச்சுட்டு வேலைக்கு போவோம் அப்படின்னு நினைச்சா உடம்பெல்லாம் அப்படியே டயர்டா இருக்கும், தூங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ஒரு முறை அவங்களால வந்து தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாலோ இல்ல கை பழக்கம் பண்ணிட்டாலோ 2 நாள் வந்து சோர்வாவே இருக்கும். இந்த கழுத்து பகுதி, இடுப்பு பகுதி, இந்த பகுதிகள்லாம் வந்து வலி ஏற்படும், தொய்வான மாதிரி இருக்கும். உடல் வந்து ஏதோ ஒரு திடீர்னு வந்து ஒரு 20 கிலோமீட்டர் ஓடி போயிட்டு வீட்டுல உட்கார்ந்தா எப்படி சோர்வு தன்மை இருக்குமோ அந்த மாதிரி சோர்வு தன்மை, டயர்னஸாகவே இருக்கிறது, ஒரு மாதிரியா வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறது, நேரம் கிடைச்சா தூங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும். இன்னைக்கு ஆஃபீஸுக்கு போக வேண்டாம், இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டாம், அந்த மாதிரி தன்மையான இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காம விருத்தி லேகியம் சாப்பிடும்போது ஒரு தொடர்ந்து ஒரு 3 மாசம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கழுத்து வலி, அதே மாதிரி இடுப்பு வலி, முதுகு தண்டு, நம்மளுடைய ஆணுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு முழு உடலையே செயல்படுத்தக்கூடிய அந்த ஸ்பைனல் முதுகு தண்டு, கை பழக்கம் பண்ணிட்டாலே முதுகு வலி, முதுகு தண்டு வலி வரும், கழுத்து வலி வர்றது, டயர்னஸா இருக்கிறது, கண்ணில் குழி விழுகிறது, ஒரு மாதிரியா வந்து கை கால் நடுக்கம் இருக்கிறது, உதறல் இருக்கிறது, பயம் இருக்கிறது, பதட்டம் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து விடுபடலாம். இன்னும் ஒரு சில பேருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறு வயதுல அளவுக்கு அதிகமான கை பழக்கம் பண்ணவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் இந்த பிரச்சனை அதிகமா இருக்கும். தாம்பத்தியம் பண்ணி முடிச்சாலே அப்படியே டயர்டா இருக்கும், தூங்கினா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அந்த தாம்பத்தியம் பண்ணி முடிச்ச உடனேன்றதை விட அதுக்கு அடுத்த நாள் இன்னைக்கு வந்து நம்ம வேலைக்கு போகாம லேட்டா போவோம், ஷிஃப்ட் மாத்தி போவோம், அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய டயர்னஸ் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் இது ஒரு தீர்வு. இப்போ ஒரு 50 வயசு 60 வயசு ஆயிருச்சு, ரொம்ப சோர்வு தன்மையா இருக்கு, தாம்பத்தியம் பண்ணணும்னு நினைச்சாலும் எனக்கு வந்து உடம்புல வலிமை இல்லை அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து ஒரு 3 மாசம் இது சாப்பிடும்போது, மாசத்துக்கே ஒரு முறை பண்ணலாம் அப்படின்னவங்க வாரத்துக்கு ஒரு முறை 2 முறை பண்ற அளவுக்கு உடம்புல தெம்பும். ஏன்னா கால்சியம் கிடைச்சாதான் எலும்பு பலமாகும், தசைகள் வந்து பலப்படும், நரம்புகள் பலப்படும் போது உடம்பு வலிமையாகும் போது உடலுடைய வீரியம், அடுத்தது வந்து ஆணுக்கு வந்து வீரியம், ஆண்மை வந்து பெருகும். ஸோ அந்த விஷயம் எல்லாம் இதெல்லாம் நடக்கும். இந்த காம விருத்தி லேகியம் 650 கிராம் இருக்கும், 650 கிராம் இருக்கும், ஒரு மாதத்துக்கு தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு, ஒரு நாளைக்கு 20 கிராம், அதாவது ஒரு நாளைக்கு 20 கிராம், அந்த 20 கிராம் வந்து காலையில 10 கிராம் நைட்டு 10 கிராம், நீங்க தொடர்ந்து ஒரு மாத காலம் சாப்பிடும்போது 600 கிராம் வரும். 50 கிராம் வந்து எக்ஸஸா கொடுக்கறதுக்கு காரணம், கூடுதலா இருந்தாலும்
உங்களுக்கு நீங்க அதிகப்படியா எடுத்து சாப்பிடும் போது ஒரு நாள் முன்னப்பெல்லாம் வந்துடக்கூடாதுன்றதுனாலதான் 650 கிராம் கொடுக்குறோம். ஸோ அதை நீங்க சாப்பிடும் போது இப்ப நான் சொன்ன இந்த குறைபாடுகள்லாம் சரியா வயதானவங்களுக்கு உடம்பு தெம்பு கிடைக்கும், நரம்பு பலம், உடல் பலம், வலிமை எல்லாமே கிடைக்கும். சிறு வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகப்படியான கைப்பழக்கம் பண்ணி 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 விந்து நட்டமானவங்களுக்கு, தூக்கத்துல விந்து போனவங்களுக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். பதட்டம், பயம், உடல் வலி, முதுவலி, கழுத்து வலி, தூக்கம்னாவே ஒரே தூக்கத்துல இருக்கிற மாதிரி இருப்பாங்க, டயர்டா இருக்கும். அன்னைக்கு அவங்களுக்கு வந்து வெளியில போயிருச்சுனாலே அப்படியே தூங்கிக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த உடல் வலிமை இல்லாம இருக்கிறவங்களுக்கு, நரம்பு வலிமை ஆகிறதுக்கு, நரம்பு நல்லா வந்து ஒரு உணர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு இந்த காம விருத்திலேயும் ரொம்ப சூப்பராக அவசியம். ஸோ இது வாங்கி பயனடைகிறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இதில் இவ்வளோ லாபங்கள் இருக்கு அப்படின்றது. உடல் வலிமை, நரம்பு வலிமை, தோல் வலிமை, எலும்பு வலிமை, மொத்தத்தில் வந்து ரத்தம் சுத்தி ஆகிறது, ரத்த உற்பத்தி ஆகிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் வேலை செய்யும். அப்போ டயர்டாக ஃபீல் பண்ணுறவங்களாம் இது சாப்பிடும்போது அவ்வளோ ஹெல்த்தியாக இருப்பாங்க. யார் வேணாலும் சாப்பிடலாம், வயது வரம்பு தேவையில்லை. சிறு வயது 16 வயசு 17 வயசுலேருந்து 70-80 வயது ஆண்கள் கூட இது சாப்பிடலாம். யாருக்கு வேணாலும் இது உபயோகப்படுத்தலாம். வேணுன்றவங்க ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க. வணக்கம்.